பரசுராமனோட தந்தை ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரியாஜுனன்ற மன்னன் கொண்டுட்டான். தன்னோட தந்தையோட மரணத்துக்கு பழி வாங்குறதுக்காக பரசுராமர் 21 தலைமுறை சக்திரியர்களை அழிச்சாரு. அவங்களோட ரத்தத்தை எல்லாம் ஒரு குளம் போல தேக்கி அதுலேயே தன்னோட தந்தைக்கு பிதுர்கணம் செய்யறதுக்கு பரசுராமர் நினைச்சாரு. அதை செஞ்சு வைக்கிறதுக்காக காசிப முனிவரை அழைச்சாரு. ஆனா காசிப முனிவர் அதுக்கு சம்மதிக்கல. இதனால பரசுராமருக்கு கோபம் வந்து, என்னோட ஆளுகைக்கு உரிய இடத்தை விட்டு நீங்க வெளியேறுங்க அப்படின்னு காசியபரை வெளியேற்றினாரு. காசிப முனிவர் பல இடங்களுக்கு போயும் அங்கிருந்தெல்லாம் பரசுராமரால துரத்தப்பட்டாரு. உலகத்தோட கடை கோடியில காசிப முனிவர் ஒரு மரத்துக்கடியில அமர்ந்திருந்தாரு. அப்போ ஒரு ஆண் புறா ஒன்று ஒரு பெண் புறா கிட்ட இருந்து அதோட இரைய பலவந்தமா வாங்க முயற்சி செஞ்சுச்சு. உடனே அந்த பெண் புறா, இது பரசுராமரோட எல்லைக்குட்பட்ட பகுதி, நீ ஏதாவது தவறு செஞ்சினா பரசுராமரால நீ உடனே தண்டிக்கப்படுவ அப்படின்னு எச்சரிச்சிச்சு. அந்த பெண் புறா சொல்லி முடிச்ச அடுத்த கணம் ஒரு சக்கரம் ஒன்று சுழன்று வந்து அந்த ஆண் புறாவை கொன்னுடுச்சு. இதை பார்த்த காசியபர், பரசுராமரோட ஆணைக்கு உட்படாத இடம் இங்கே எங்கேயுமே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சிரார்த்தத்தை தானே பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாரு. பித்ருக்கடனை முடிச்சதுக்கு அப்புறம் பரசுராமர் காசியபர் கிட்ட, உங்களுக்கு என்ன தட்சணை வேணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு உடனே காசியபர், இந்த உலகத்துல நீ வென்ற இடமெல்லாம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. வேற வழி இல்லாம பரசுராமரும் அப்படியே கொடுத்துட்டாரு. ஒரு கடற்கரை ஓரமா போன பரசுராமர் வருண பகவான வேண்டினாரு. வருணன் பரசுராமரோட கோடாரிய வாங்கி வீசி எரிஞ்சாரு. அது போய் விழுந்த இடம் வரைக்கும் கடல் பின்னடைஞ்சு ஒரு நிலம் உருவாச்சு. அந்த இடத்துல பரசுராமர் குடியேறினாரு. அந்த பகுதிக்கு பரசுராம கஷேத்திரம்னு பேரு.